கடந்த ஆண்டு பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத காப்பீட்டு நிறுவனங்களை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கும்பகோணத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த ஆண்டில் பருவம் தவறி மழை பெய்ததால் நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த சூழலில் பேரிடர் கால இழப்பீட்டிற்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் பெரும் சிரமத்தில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள் காப்பீட்டுத் தொகை வழங்காத நிறுவனங்களையும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் போராட்டம் கும்பகோணத்தில் நடத்தினர். இந்த ஆண்டு கோடை சாகுபடி செய்திருந்ததற்கு பயிர் காப்பீடு செய்திருந்தோம். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலே அறுவடை செய்யப்பட்ட சம்பாத்தால் அடிக்கும் நாங்கள் பயிர் காப்பீடு செய்திருந்தோம். பல நூறு கோடிக்கணக்கான ரூபாய் நாங்கள் விவசாயிகள் பிரீமியமாக செலுத்தியிருக்கின்றோம். இந்திய ஒன்றிய அரசாலும் தமிழக அரசாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற பயிர் காப்பீடு நிறுவனங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதிக்குள்ளாக உழவர்களுக்கு மகசூல் இழப்பீட்டிற்கான இழப்பீட்டுத் தொகையை தந்திருக்க வேண்டும். இதுவரை தரவில்லை. தமிழகத்திற்கு சற்றேறக்குறைய 1200 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை பயிர் காப்பீடு நிறுவனங்கள் தராமல் இருக்கிறது.